சின்ன சின்ன எழுத்துக்களை படிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? வெல்கம் பேக் டு டேலண்ட் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் மை ஐஸ். இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, டோட்டலி பிளைண்ட்ஸ் அண்ட் லோ விஷன் உள்ள பர்சன்களுக்கெலாம் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த காலத்தில் கண்களில் பிரச்சனை இருக்கவங்க பார்க்கும்போது ஒருத்தவங்க ரெண்டு பேர் தாங்க இருப்பாங்க. இப்போலாம் கண்களில் பிரச்சனை இல்லாத ஆளே இல்லைங்க, அதிகமாக நிறைய பேர் இருக்காங்க. ஒரு புக்கு படிக்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணா கூட அவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இந்த அப்ளிகேஷனை எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷனோட நேம் மை ஐஸ். இதை நான் ப்ளே ஸ்டோர்லேருந்தாங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கலன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 6 ஆப்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன், ஆப்ஜெக்ட், கலர்ஸ், ஃபேஸ், செட்டிங்ஸ். இந்தமாதிரி 6 ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ண முடியலன்னா, நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து அது என்ன டெக்ஸ்ட்ன்றதை ரீட் பண்ணி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஆகும். அதர் லாங்குவேஜ் தமிழ், தெலுங்கும், ஹிந்தி இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உள்ள ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காட்டிங்கன்னா, அது வந்து அது என்ன டெக்ஸ்ட்ன்றதை ரீட் பண்ணி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்தமாரிலாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தெரியலன்னா, நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்கன்னா அது என்ன ஆப்ஜெக்ட், என்ன பொருள்ன்றதுலாம் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் கலர் தெரியலனா கூட கலர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்கன்னா அது என்ன கலர்ன்றது சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே இமேஜ் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கூட, அது டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கலராக இருந்தாலும் சரி, ஃபேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது டெக்ஸ்டாக, ஃபேஸாக, கலராக அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இது பண்ணி காட்டினீங்கன்னா அது என்னதுன்றத சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்கிட்ட டெக்ஸ்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால் உங்களுக்கு நான் கலர் வச்சு காட்டுறேன். கலர்ஸ்குள்ளே போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ. கேமரா ஆன் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு பெயிண்டிங் கலரை வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா ஃபோட்டோ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. உங்களோட நெட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு டக்குன்னு லோட் ஆகி கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நெட்டு ரொம்ப ஸ்லோ தான், ஸோ டிலே ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகிட்டுருக்கு. வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். What we found: foreground color pink, background color pink. பிங்க்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டாக் பேக் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் நீங்கள் டாக் பேக் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படித்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டாக் பேக் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காப்பி பண்ணல, நான் வெளியே வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Return to camera. இதில் அதேமாரி ஃபேஸு டிஸ்கிரிப்ஷன்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முன்னாடி யாராச்சும் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்கன்னா எத்தனை ஃபேஸ் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்கன்றதெல்லாம் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என் பக்கத்தில் யாரும் இல்லை, நான் ஃபோட்டோ எடுத்து காட்டல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களால் படிக்க முடியலன்னா, மெடிசன் சார்ந்த ஏதாச்சும் உங்களால் படிக்க முடியலன்னா நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்கன்னா அது என்னன்றதை ரீட் பண்ணி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் டேலண்ட் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.